வணக்கம் பெற்றோர்களே, பெண் குழந்தைகளுக்கு பூ படைவது பற்றி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். விடலை பருவம் அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலிருந்து பெரியவர்களாக மாறும் பருவம். விதிகளின்றி இந்த பருவம் 10 வயசுலிருந்து 19 வயசு வரை அப்படின்னு எல்லாத்தினாலையும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடக்க காலத்தில் இதுவரைக்கு செயலற்று இருந்த இனப்பெருக்க மண்டலம் விழித்திருக்கும். அதன் விளைவாக இனப்பெருக்கத்துக்குரிய இயக்குநீர் சுரப்புகளான ஆண்களுக்கான விந்து இயக்குநீர், பெண்களுக்கான பெண்மை இயக்குநீர் மற்றும் கருப்பு இயக்குநீர் என இவை சுரக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே பெண் குழந்தைகளுக்கு பூப்படைதல் முதல் மாத விளக்கு விடலை பருவத்தின் தொடக்கம் அப்படி இருந்தாலும் சில மாற்றங்கள் அதுக்கு முன்னே ஏற்பட்டுவிடும். பூப்படைதல் அதாவது மெனார்கின் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது, சராசரியாக பெண் குழந்தையின் மார்பகங்கள் 10 வயசு ஆகும்போது வளரத் தொடங்கும். இதுவே பூப்படைதல் மெனார்கி. சராசரியாக பெண் குழந்தைகளுடைய மார்பகங்கள் 10 வயசு ஆகும்போது வளரத் தொடங்கும். இதுதான் பருவமடைதலின் வெளியே தெரியக்கூடிய முதல் அறிகுறி. இந்த பூப்படைதல் அப்படிங்கிறது 10 வயசு முதல் 16 வயசு வரை எப்போது வேண்டுமானாலும் நிகழும். சராசரியாக நம்ம ஊரில் 12லிருந்து 13 வயதுக்குள்ளே நிகழும். தாய்மார்களினுடைய பூப்படைதல் வழக்கத்துக்கு மாறா இந்த வயசுக்கு பின்னாடி காலங்கடந்து நடைபெற்றிருந்தால் அவங்க குழந்தைகளுக்கும் அவ்வாறே நடக்கும். பூப்படையும் போது பெண் குழந்தைகளுடைய எடை சராசரியாக 35லிருந்து 38 கிலோ இருக்கும். ஒல்லி ஆனவர்களோட உடல் பருமனாக இருக்கிறவங்க 1-2 ஆண்டுகளுக்கு முன்னாவே பூப்படை வந்து விடுவார்கள். உடல் வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, பெண் குழந்தைகளின் உயரம் மிக வேகமாக இந்த டைமில் வளர ஆரம்பிக்கும், 7.5 சென்டிமீட்டர். ஆனால் பூப்படைந்தவுடன் வளர்ச்சி குறைஞ்சி 6.5 சென்டிமீட்டர் மட்டுமே வளர்ந்து 16 வயதில் உடல் வளர்ச்சி நின்றுவிடும். பெண் குழந்தைகளுக்கு பருவமடைதல் 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிச்சதுனால 12-13 வயசில் சிறிது காலத்திற்கு, அதாவது 7வது-8வது படிக்கும்போது ஆண்களை விட பெண்கள் உயரமாக தெரிவார்கள். ஆண் குழந்தைகளுக்கு பருவமடைதலின் முதல் அறிகுறி விரைப்பையின் வளர்ச்சி. ஆனால் பருவமடைதலின் அறிகுறியாக தாய்மார்கள்லாம் கவனிக்கிறது இரவில் விந்து வெளியேறுதல், துணியிலாக இருக்கும். இதுக்கு பிறகு உயரம் கூடுவது 10லிருந்து 12 சென்டிமீட்டராக அதிகரிக்கும். பிறகு ஆண் குழந்தைகளுக்கு 18 வயசு வரை தொடர்ந்து வளர்வார்கள். பெண் குழந்தைகள் 16 வயதிலும் ஆண் குழந்தைகள் 18 வயதிலும் வளர்வதை நிறுத்தி விடுவார்கள். வேகமாக வளரும் இந்த காலகட்டத்தில் எடை கூடினாலும் பார்ப்பதற்கு ரொம்ப மெலிவாக தெரிவாங்க. மேல் நோக்கிய வளர்ச்சி நின்ற பிறகு உடல் தேறி நன்கு வளர்ந்து தசையேற்றம், வலிமை எல்லாமே வரும். உயரமும் எடையும் படு வேகமாக அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தான் அவங்களுடைய பசி பார்த்தா பயமாக இருக்கும். எப்போதும் பசியோடு இருப்பாங்க. ஆச்சரியப்படும் அளவுக்கு உணவை உண்ணுவார்கள். பல ஆண் பசங்கள்லாம் தங்கள் தந்தையை விட அதிகமாகவும் பெண் குழந்தைகள் தாயை விட அதிகமாகவும் சாப்பிடுவார்கள். அதனால் நிறைய பெற்றோர்களுக்கு என்ன காரணத்தினாலும் இந்த அகோர பசி இருக்குது, பூச்சி இருக்கா, வேறு நலக்குறைவு ஏதாவது இருக்கா அப்படின்னு தவிப்பாங்க. தங்களுடைய குழந்தை குண்டாக மாட்டானா, இத்தனை சாப்பிட்டு எடையே ஏறலேன்னு மருத்துவரிடம் கேட்பாங்க. உங்கள் விடலை குழந்தையினுடைய வளர்ச்சி மூங்கில் போல் மேல் நோக்கி இருந்தால் எவ்வளவு சாப்பிட வருமோ அவ்வளவு கொடுங்க. ஆனால் உடல் குண்டாக தொடங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, தொந்தி வளர ஆரம்பிச்சிருன்னு வச்சுக்கோங்க, உணவை கட்டுப்படுத்த வேணும். பெரும்பாலான குழந்தைகள் இந்த திடீர் வளர்ச்சி குறையும் போது தாமாகவே சாப்பிடுவதை குறைத்து விடுவார்கள். சரி, அம்மாவா நீங்கள் மாத விளக்கு பற்றி உங்கள் குழந்தைக்கு என்ன சொல்லித்தரணும்? பள்ளிக்கூடத்தை விட்டு வழக்கத்தை விட முன்னமே உங்கள் பெண் குழந்தை திரும்பி இருப்பான். அம்மா ஏன் அழுகிறேன்னு கேட்டிங்கன்னா, அம்மா எனக்கு புத்துநோய் வந்துருச்சு அப்படின்பா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளாடியில் ரத்தம் படிஞ்சிருக்கு, அப்போ தான் அவள் பூப்படைந்திருக்கிறான். அதை பார்த்துட்டு சினிமாலாம் பார்த்து ஏதோ புற்றுநோயினுடைய ரத்த கசிவுன்னு நினச்சிட்டு பயந்து அழுதுட்டு வருவான். அவங்க அம்மா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரணமான ஒன்று தான் அப்படின்னு சமாதானப்படுத்தி விளக்கம் கொடுத்தாலும் அவள் பொண்ணுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அம்மா சொல்லி கொடுக்குற குறைந்த விளக்கம் போதுமானதாக இருக்காது. இது எல்லா பெண்களுக்கும் குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு ஏற்படும் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு துப்புரவு துணியை எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி கொடுத்தான். தாய் தன் மகளிடம் பூப்படைவதற்கு முன்பே அதை பற்றி தெரிவித்திருக்க வேண்டும். ஏன்னா நிறைய அம்மாக்களுக்கு இது இப்போ தெரிஞ்சாலும் பலர் இதை செய்வதில்லை. ஏன்னா தன் சின்ன பிள்ளைக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து
அது ஏதாவது தப்பாகி அதனால் நல்லது விட கெட்டது நடந்துருமோ அப்படிங்கிற பயமே இருக்கும். இதுதான் இந்த குழந்தையினுடைய விஷயத்தில் நடந்துச்சு. இதை விட எப்படி நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தை பூப்படைவதற்கு முன்னாடியே நாம் என்ன சொல்லணும்னா, மா நீ உயரமாக வளர ஆரம்பித்தாலும் நீ இன்னும் குழந்தை தான், ஆனால் ஒரு நாள் ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சி உனக்கு நடக்கும். அதாவது உன் சிறுநீர் கழிக்கும் பகுதிக்கு மேலே இருக்கிற பகுதி பிறப்புறுப்பு பகுதி, அங்கேருந்து வழி இல்லாமல் ரத்தப்போக்கு வரும். இதற்கு பேர் மாதந்தோறும் வரும் மாத விளக்கு அல்லது மாதாந்திர உதிரப்போக்கு. அந்த நாளிலிருந்தே நீ குழந்தையாக இருக்க மாட்டாய், பெரியவளாகிவிட்டாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. உன்னை போல் எனக்கு இந்த வயசில் தான் நடந்துச்சு, எல்லா பெண்களுக்கும் இந்த வயசில் இப்படி நடக்கும். இது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்வில் நடக்கக்கூடிய பெருமைப்பட வேண்டிய நிகழ்ச்சி. இது ஆரம்பித்த பிறகு மாதம் மாதம் இது போல் நிகழும். தொலைக்காட்சியில் வரக்கூடிய துப்புரவு பட்டைக்கு விளம்பரம் எல்லாம் பார்த்துருப்பில்ல. நம்மை போல் பெண்கள் மாதவிளக்கு சமயத்தில் இந்த பட்டைகளை உள்ளாடைக்குள் வைத்து விட்டால் வெளியாடை ஈரமாகாலும் இரத்த கசிவு ஏற்படாமலும் பார்த்துக்கலாம். என்ன முதிர்ச்சி அடைவதுன்னு சிறப்பு அறிகுறி அப்படிங்கிறத புரிய வைக்க வேணும். குழந்தையினுடைய 12வது வயது பிறந்தநாளுக்கு முன்னமே பூப்படுதலை பற்றி சொல்லிவிட வேண்டும். தற்சமயம் அது பூப்படைவதற்குரிய காரணம் காலமாக இல்லை என்றாலும் கூட படிக்கிற வகுப்பு தோழியர் சிலருக்கு முன்னே ஆயிருக்கும், அவங்க அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. அது தவறானதாக இருக்கலாம், குழப்பமூட்டுவதாக இருக்கலாம், பயமுறுத்துவதாக இருக்கலாம். சில சமயம் 12 வயது பிறந்தநாளுக்கு முன்பேய கூட நிகழலாம். உங்கள் மகளின் உயரம் வேகமாக கூடினால், இடுப்பு அகலமானால், மார்பகங்கள் வளர்ந்தால் காத்திருக்க வேண்டியதில்லை, உடனடியாகவே சொல்லி தந்துடலாம். சரி, பூ படந்துட்டா என்ன சொல்லலாம் உங்கள் பொண்ணுட்ட அப்படின்னா, வாயார மகிழ்ச்சியாக வாழ்த்தணும். நீங்கள் மட்டுமில்லை, உங்களது பெண் உறவினர் அனைவரும் அவளை பாராட்ட வேண்டும். உங்கள் மகள் பூப்படைய நேரிட்டால் அவளை அமைதிப்படுத்த வேண்டியிருக்கும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தோழிகள் ஏதாவது பேசி அல்லது பேசினது தவறாக இருந்திருந்ததுன்னா அச்சப்பட வாய்ப்புண்டு. இப்படி ஒரு சூழ்நிலையில் அம்மாக்கள் அத்தைகளிடம் தவறான அணுகுமுறை இருக்குது. இவ்வளவு சீக்கிரமாகவே தொல்லை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு பரிதாபத்தை வெளிப்படுத்துவாங்க. அது அவளுக்கு அதிக மனக்கவலையைத்தான் ஏற்படுத்தும். அத்தைமார், பாட்டிமார், பக்கத்து வீட்டார் யாரும் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு அம்மா எச்சரித்து விளையாண்டும். மாறாக அவளுக்கு வாழ்த்தணும், மாதவிளக்கு பற்றி ஆழமாக கலந்துடையாள் செய்யணும். இதை பேசுவதற்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்குது, உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா பக்குவமான அத்தை, தோழி, நண்பர் விட்டு பேச சொல்லலாம். அந்த ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளும்போது குழந்தை தாயின் கருப்பையில் உண்டாகிறது. ஆணின் பிறப்புறுப்பு பெண்ணின் பிறப்புறுப்பில் இருக்கும்போது விந்து ஆணினுடைய விரைப்பையிலிருந்து ஆண்குறி வழியாக பெண்ணின் பிறப்பு பாதையை அடைகிறது. விந்து மேலே நகர்ந்து கருப்பையை அடைந்து முட்டையை சந்தித்து சேர்கிறது. இதன் விளைவாகத்தான் குழந்தை உருவாகிறது அப்படிங்கிறத குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கணும். ஏன்னா தவறான வயதுக்கு மீறிய பழக்க வழக்கங்களையும் சில படங்களையும் பார்க்கும்போதும் தூண்டப்படும் போதும் குழந்தைகளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. முதலிலேயே இதை பற்றி சொல்லி வைத்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உருவான குழந்தை எப்படி பிறக்குதுங்கிறத சொல்லலாம். குழந்தை கருப்பையில் பெரிதாக மெதுவாக வளர ஆரம்பிக்கும். வளரும்போது கருப்பையும் பெருசாக ஆகிட்டே இருக்கும். அதனால் குழந்தைக்கு போதுமான இடம் இருக்கும். அதனால தான் கருவுற்ற தாயின் வயிறு பெருசாகிட்டே இருக்கும். 9 மாதங்கள் கழித்து குழந்தை வெளியே வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சுன்னா அடிவயிற்று வலி விட்டு விட்டு வரும். இதைத்தான் பிரசவ வலின்னு சொல்கிறாங்க அல்லது மகப்பேற்று வலிங்கிறாங்க. கருப்பை அப்படிங்கிறது அடியில் திறந்திருக்கும் ஒரு பெரிய பை போன்றது. ஒவ்வொரு முறையும் தாய்க்கு வலி அதிகமாகும்போது கருப்பையின் மேல் பகுதி கொஞ்சமாக சுருங்கி கருப்பையின் அடிப்பகுதியும் பிறப்பு பாதையும் விரிந்து கொடுக்கும். இறுதியாக சில மணி நேரங்களுக்கு பிறகு மேல் பகுதி நிறைய சுருங்கி அடிப்பகுதி நிறைய விரியும். குழந்தை கருப்பையிலிருந்து வெளியே தள்ளப்படும், பிறப்பு பாதை வழியாக வெளிவரும். இதுதான் குழந்தை உருவாவது, உருவாகிய குழந்தை பிறப்பது. இது ஏன் சொல்லித்தரணும்னா, மாதவிளக்கு பற்றி தெரியாமலும் குழந்தை எப்படி உருவாவது என்பதை அறியாமலும் நிறைய பேர் திருமணத்திற்கு முன்பவே தாம்பத்திய உறவு, ஆண் பெண் உறவு வைத்து கொள்ளும்போது அவங்க குழந்தை வயிற்றுக்குள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் கூட தெரியாமலும் பிரசவ முறைக்கு வந்துடுவாங்க. நாங்கள் எங்களுடைய பயிற்சி காலத்தில் இந்த மாதிரி குறைந்தபட்சம் 1-2 குழந்தைகளை விடலை பருவத்தில் வரக்கூடிய திருமணமாகாத
குழந்தைகள் இந்த மாதிரி குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை பார்த்துருக்குறோம். சரி, அடுத்தது மிக முன்னதாக மாதவிலக்கு சில பிள்ளைகளுக்கு வரும். அப்படி இப்போ இந்த காலத்தில் நிறையா பேர்த்துக்கு நடக்குது. பெரும்பாலும் 13 வயசுக்குள்ளே இருக்குது. 10 வயசுக்கு முன்னாடி போச்சுன்னு வச்சுக்கோங்க, மருத்துவருடைய ஆலோசனை பெற வேண்டும். ஏதாவது பிரச்சனை வரலாம். நிறைய நேரங்களில் தீது இருக்காது, சில சுரப்பு கோளாறுகள் இருந்தால் இது நடக்கும். மிக பின்னதாக வரும் மாதவிலக்கு அடுத்தது. அது 16 வயசுக்கு மேலே ஆகியும் குழந்தை பருவமடையலைனா மருத்துவர் ஆலோசனையை பெற்றுக்கிறது நல்லது. 14 வயதில் அவள் உயரம் மார்பகங்கள் வளருது, பருவமடையலை என்றால் ஆலோசனை பெற வேண்டும். 14 வயசுலேயே கொஞ்சம் யோசனையாகி ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது. காலம் கடந்து மாதவிலக்கு வருவதற்கு நிறையா நேரங்களில் குடும்ப உடல்வாகு, அதாவது தாய்க்கும் தமைக்கும் மிக தள்ளி நடந்திருந்ததுன்னா குழந்தைக்கும் இந்த மாதிரி ஆகலாம். ஆனால் வேறு சில காரணங்களால் தைராய்டு சுரப்பு குறைதல் உள்பட இந்த மாதிரி நடக்கலாம். அப்படி இருக்கும்போது அதற்கு சிகிச்சைகள் செய்ய வேண்டும். சில நேரங்களில் முதல் 2 வருடங்களுக்கு மாதவிலக்கின் போது அதிக உதிரப்போக்கு, பெரும் உதிரப்போக்கு, ஒழுங்கற்ற உதிரப்போக்கு, அடிக்கடி உதிரப்போக்கு, பிறப்புறுப்பில் கசிவு ஆகியவை ஏற்படலாம். இதை இருந்தால் உங்கள் மருத்துவரை சந்தித்து அதற்குரிய மருந்து தேவைப்பட்டால் பெற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் தள்ளி மாதவிலக்கு முதல் 2 வருஷங்களுக்கு ஏன் வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு காரணம் இனப்பெருக்க மண்டலம் அந்த பெண் விடலைக்கு முதிர்வதற்கு நாளாகியிருக்கும். முதிர்ந்துருச்சு அப்படின்னா மாதம் மாதம் ஒழுங்காக மாதவிலக்கு வரும். ஆனால் வழக்கமாக 28-30 நாட்களுக்கு ஒரு முறை நடப்பது சில சமயங்களில் மாறுபடும். நல்ல நலமுடன் இருக்கும் பெண்களுக்கு 3-6 வாரங்களுக்கு ஒரு முறை கூட நிகழும். 45 நாட்களுக்கு ஒரு முறை வந்தாலும் அது இயல்பாக கருதப்படும். ஓரளவு இயல்பான பிறகு எப்போவாவது ஒழுங்கற்றதாகுது, அளவு மிக குறைவாக வருது, அல்லது அதிக உதிரப்போக்கு இருக்குதுன்னா மருத்துவரை அணுகுங்கள். அடிக்கடி வரக்கூடிய பெரும் உதிரப்போக்கு மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதற்கு ரொம்ப நல்லது. மாதவிலக்கின் முதல் நாளுக்கும் 2வது மாதவிலக்கின் முதல் நாளுக்கும் இடையே இடைவெளி, நான் சொன்ன மாதிரி 3 வாரத்திற்கு குறைவாக இருந்தால் மருத்துவரை கலந்தாலோசியுங்கள். உதிரப்போக்கு மிக அதிகமாக இருந்தாலோ, ரத்தம் கட்டி கட்டியாக வந்தாலோ, களைத்தாலோ, உடல் வெளுத்தாலோ உடனடியாக மருத்துவரிடம் சிகிச்சை பெற வேண்டும். சில பெண் பிள்ளைகளுக்கு பிறப்பு உறுப்பில் லேசான நீர் போன்ற கசிவு வரும். மாதவிலக்குக்கு முன் இது அதிகமரிக்கும். இது இயல்பானது. ஆனால் கசிவு அளவுக்கு அதிகமாக இருந்தாலோ, மஞ்சள் நிறத்திலோ, ரத்தம் கலந்தோ, நாற்றம் அடித்தாலோ, சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சலுடன் இருந்தாலோ, அதிக அரிப்பு ஏற்பட்டாலோ நோய் தொற்று உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு சிகிச்சை பெற வேண்டும். உங்கள் மகள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சின்ன பிள்ளை அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படி நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கூட இருக்கிற தோழிகள் தரும் விவரங்களை கேட்டு தவறாக புரிஞ்சிட்டு பயப்படுவான். அதனால் உண்மைகளை சரியானவர்களிடம் தெரிந்து கொள்வது நல்லது. அந்த சரியான உண்மைகளை சொல்ல உங்கள் குழந்தைக்கு தகுதியானவர் அவளுடைய தாயான நீங்கள்தான். இந்த பெண்கள் பூப்படையதை பற்றிய ஆங்கில கட்டுரையை எழுதியவர் நியூட்டன் லூயிஸ், தமிழில் அறம் செந்தில். மீண்டும் இன்னும் ஒரு குழந்தை நல செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.